நம்ம நிறைய காலிஃப்ளவர் ப்ரிப்பரேஷன் வீட்டில் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கொஞ்சம் இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஸ்டைலில் சில்லி காலிஃப்ளவர் பண்ண போகிறோம். அதாவது எப்படி கேட்டால், நம்ம வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, அந்த கெச்சப்போட சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள்லாம் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணி அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சில்லி காலிஃப்ளவர். சில்லி கோபிக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு நம்பர், கார்ன்ஃப்ளவர் 5-6 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 4-5 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் 2 டேபிள்ஸ்பூன், தக்காளி ஒரு நம்பர், கேப்சிகம் ஒரு நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை சுடுத்தண்ணில் போடுறோம். ஒன்று க்ளீன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று கொஞ்சமாக வேக வைக்க போகிறோம். அதாவது இந்த காலிஃப்ளவர் வேக வைக்கிறோன்னா ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது, குறைஞ்சபட்சம் ஒரு 10% அளவுக்கு குக் பண்ணால் மட்டும் போதும். ஏன் கேட்டால், இந்த காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால 10% அளவுக்கு மட்டும் குக் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சா இந்த காலிஃப்ளவர்? இதுக்கப்புறம் இந்த பூ நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ண போகிறோம். இந்த காலிஃப்ளவர் சின்ன பவுலில் போட்டுங்க. போட்ட பிறகு உப்பு, சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, அந்த சில்லி பவுடர், இந்த கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றோட ஒன்று கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். அதே டைமில் தண்ணியாக பேட் ரெடி பண்ணக்கூடாது. அந்த கார்ன்ஃப்ளவரும் இந்த காலிஃப்ளவரும் ஒன்றா ஒட்டின மாதிரி இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மேலே ஒட்டின மாதிரி இருக்கும், ஆனால் ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்தினா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அதிகமான ஃப்ளவர் இருந்தால் உங்களுக்கு பகோடா, இந்த பஜ்ஜி மாதிரி போயிடும். இப்போ என்ன சூடாக இருக்குல்ல, ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணால், எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, இந்த பூ தனியாகிடும், மசாலா தனியாக வந்துடும். அதனால் நல்லா சூடான இதில் ஃப்ரை பண்ணி எடுத்தினா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம் தாளிப்பு போட்டிருக்கு, அதுக்கு பிறகு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 1/2 டேபிள்ஸ்பூன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் பச்சை மிளகாய் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இது போட்ட பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம்லாம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், அதிகபட்சம் 1 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். அதுக்கு பிறகு ஒரு சின்ன தக்காளியை நல்லா பொடிசை கட் பண்ணி போட்டிருக்கோம். இது இந்தியன் ஸ்டைல் சொன்னதுனால, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த வெங்காயம், தக்காளி, சில்லி பவுடர் எல்லாமே போட்டு அப்படியே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் போட்டு மிக்ஸ் பண்ணால் ஒரு அந்த டேஞ்சி டேஸ்ட்டும் அந்த ஸ்பைஸும் சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம குக் பண்ணுற பக்குவம் ஃபஸ்ட்டு தெரியணும். அதனால தெளிவாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த தக்காளி போட்டு லைட்டாக வதங்கி வர டைமில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு தனியா பவுடர். இந்த இடத்துல கவனமாக கவனிக்கணும் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாவோட லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், 1 நிமிஷம் அதிகபட்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து திருப்பியும் நம்ம குக் பண்ணுறோம். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, அப்படி ஊற்றினா மசாலா கான்செப்டில் போயிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக குக் பண்ணுங்கள். ஃபைனலாக டொமேட்டோ கெச்சப். கெச்சப் யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி கெச்சப் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை, அந்த லைட்டாக அந்த இனிப்புத்தன்மையாக இருக்கும். இதுக்கு பிறகு குடமிளகா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர், கொத்தமல்லி போட்டு இந்த பேனில் நல்லா டாஸ் பண்ணி எடுத்து சூடாக எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சில்லி காலிஃப்ளவர் ரெடி. இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் இந்த சில்லி காலிஃப்ளவர். ஈஸியான ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுனா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.